வணக்கம் டு திருஷ்யா மாத்தமாட்டிக்ஸ் ஐம் திருஷ்யானிக் நம்ம கிளாஸ் லெவன் மேக்ஸ் சாப்டர் ஒன் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல எயித்து சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒன் டிவைடட் பை டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வேறு எதுவும் இல்லை எஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும் இதுக்கான கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்சுங்கிறது எஃப்எஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன் நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து காஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ காஸ் எக்ஸ் வந்து எது டூ எதில் வந்து லை ஆகும்னா மைனஸ் ஒன்லேருந்து ஒன் பிட்வீன் அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா லை ஆகும் அதே மாதிரி தான் சைன் எக்ஸும் அண்ட் டேன் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் வரும் இப்போ காஸ் எக்ஸுன்னு சொல்லி வச்சா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்குள்ளே தான் லை ஆகும் எது லை ஆகுனா காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன்னுக்குள்ள தான் லை ஆகும் அப்போ மை காஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதாவது மைனஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஓர் இஸ் ஈக்வல் டு காஸ் எக்ஸ் அண்ட் காஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் அவர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கும் இப்போ நம்ம இது எழுதியாச்சா இது எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இது எப்படி கொண்டு வரலான்னு பாருங்களேன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வர போகிறோம் இதை வச்சு நம்ம ஈஸியாக ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு இன்ட்டு டூ பண்ணியிருக்காங்களா டூ காஸ் எக்ஸுன் இருக்குது அப்போ நம்ம நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இதையுமே இன்ட்டு டூ பண்ணிக்கலாம் அப்போ இதோட இன்ட்டு டூ பண்ணும் போது ஒன் டூ ஜார் டூ மைனஸ் சைன் வந்துடும் லெஸ் தெனோ ரிசீக்வல் டூ டூ காஸ் எக்ஸ் லெஸ் தெனோ ரிசீக்வல் டூ டூன்னு இருக்கும் அண்ட் டினாமினேட்டர் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அண்ட் மைனஸ் ஒன்னு இருக்கா அப்போ நம்ம எல்லா இதோட மைனஸ் ஒன்னும் பண்ணிக்கலாம்

ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னா த்ரீ ரெசிப்ரோக்கல் மைனஸ் த்ரீ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது மைனஸ் ஒன் பை த்ரீன்னு இருக்கும் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போ நம்மளுக்கு இந்த இதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் நம்மளுக்கு அப்போ சேஞ்ச் ஆகும்போது கிரேட்டர் தேன் ஒருஸ் ஈக்வல் டூ டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இதுவும் பார்த்தீங்கன்னா greater than or ஈக்வல் டூ ஒன்னு இருக்கும் இப்போ இந்த டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இது நம்ம இதையும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும் ஒனை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஒன்று தான் நம்ம எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ண மாதிரி இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம் ஒன ரெசிப்ரோக்கல்லும் நம்மளுக்கு ஒன் தான் அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது நம்மளுக்கு ஒன் டிவைடட் பை டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது என்னது நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற கொஸ் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் தானே அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் ஒன் பை த்ரீ இட்ஸ் கிரேட்டர் தேன் அவர் இஸ் ஈக்வல் டு எஃப் எக்ஸ் அண்ட் கிரேட்டர் தேன் அவர்ஸ் ஈக்குவல் டு ஒன் இது நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கலாம் அதாவது OF எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மைனஸ் ஒன் பை த்ரீக்கு எப்படி இருக்குது OF X வந்து லெஸ் தென் மைனஸ் ஒன் பை த்ரீனு இருக்கா அப்போ OF X இஸ் லெஸ் தென் or is equal to மைனஸ் ஒன் பை த்ரீ அதே இது எஃப்ஆஃப் 1 ஒன்னுக்கு எப்படி இருக்குது than தென் இருக்குது அப்போ OF எக்ஸ் இஸ் greater தென் or is equal to 1 இருக்கு, இது நம்ம நம்பர் லைனில் போட்டுக்கலாம் நம்பர் லைன்ல பார்த்தீங்கன்னா இந்த சைட் மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த சைட் பிளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும் இதில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ அண்டு ஒன்னை வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கலாம் கிராஃபில் அப்படி பிளாட் பண்ணணும்னா மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போ இங்கே மைனஸ் ஒன்னா நமக்கு இங்க இருக்குமா மைனஸ் ஒன் பை த்ரீ இங்க வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ இருக்குமா மைனஸ் ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் இருக்கும் இப்போ நம்ம இது எழுதியாச்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க of x வந்து is இஸ் லெஸ் or is equal to டு மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போ லெஸ் எங்குருது என்ன மீனிங் இதவிட விட லெஸ்ன்னா நம்மளுக்கு இந்த directionல போகுமா இதவிட விட லெஸ்ன்னு சொல்லும் இந்த சைடு போகும் அதே இது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் equal to தென் ஒரு இஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்துருக்கறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகும் அப்போ இது கிரேட்டர் தென் ஒரு சீக்வல் டூ ஒன் ஒன்னும் வரும் ஒன்னை விட கிரேட்டர்னால் எப்படி போகும் இந்த சைடு போகும் அப்போ இந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ் அப் டூ இன்ஃபினிட்டி ஒன் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும் இது வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ டூ மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு வரும் அப்போ கொடுத்துருக்கோம் நம்ம ரேஞ்ச் எப்படி எழுதலாம்னா ரேஞ்ச் ஈக்வல் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கா மைனஸ் இன்ஃபினிட்டியை நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் எழுதுனா இது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு தெரியாது ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் அண்ட் அப் டூ மைனஸ் ஒன் பை த்ரீயோட ஈக்குவல் டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டூ கொடுத்தாங்கன்னா இதோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வராது இதுக்கு கம்மியாக தான் நம்மளுக்கு வருது அப்போ இதோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கலாம் ஓப்பன் ப்ராக்கெட் இது இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை மைனஸ் ஒன் பை த்ரீ வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வரும் அதுக்கப்புறமா யூனியன் இதோட நம்மளுக்கு இதுவும் தானே வந்துச்சு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் அஸ் ஈக்குவல் டு ஒன் அதையும் நம்ம எழுதணும்ல அப்போ ஒன் இருக்கும் ஒன் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் எஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஒன் கொடுத்துருக்காங்க அப்போ இதிலிருந்து இருந்து அப் டு இன்ஃபினிட்டி நம்மளுக்கு தெரியாது இன்ஃபினிட்டி எவ்வளோ வரைக்கும் போகணும் அதனால் இது ஓப்பன் ப்ராக்கெட் இது நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே நம்ம யூனியனில் போட்டு எழுதினா அவ்வளோதான் நம்மளுக்கான ஆன்சர் அவ்வளோதான் இந்த சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் த்ரிஷா மேத்தமேடி சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்